வெல்கம் டு ஷன் கார்பி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் கூட நம்ம கேமராவோட குவாலிட்டி வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இக்விஷனில் 4 MP இருக்கிற புல்லட் கேமரா. இது ஒரு மெட்டல் பாடி கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஹை குவாலிட்டி அல்ட்ரா சீரீஸ்னு கேமரா. இது அது கூட பார்த்திங்கன்னா நம்ம யாரா கேமரா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 MP இருக்கிற கேமரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் இருக்கும், ஸோ நைட் இமேஜ் வந்து கலரில் தெரியும். இது வந்து ஐஆர் கேமரா, நைட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கேமராவுமே உங்களுக்கு வந்து தெரியும், எல்இடி கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே நம்ம கலர் கேம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த கேமராவோட கம்பாரிசன் இமேஜ் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இக்விஷனோட கேமராவோட லைவு. ஸோ இதோட இக்விஷன் வந்து கேமரா இமேஜ் லைவ் ஓடிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம யாரா கேமராவோட இமேஜ் லைவு. ஸோ ஓவரால் பிக்சர் குவாலிட்டியில் வந்து நமக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓவரால் பிக்சர் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம ஜூம் பண்ணுறப்ப தான் இமேஜோட குவாலிட்டி என்னங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்து மெகா பிக்சலுங்கிறது 2 MP எடுத்தாலும் சரி, 5 MP எடுத்தாலும் சரி, நம்ம ஓவரால் இமேஜில் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஜூம் பண்ணும்போது ஷார்ப்னஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் 2 MP. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த லுமினஸுங்கிற போர்டை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இக்விஷனோட ரிசல்ட்டு. ஸோ இது இதை பார்த்திங்கன்னா நம்ம யாரா கேமரா வந்து இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கேமோட ரிசல்ட்டு. ஸோ ஒரு பிராண்டுக்கு ஈக்குவலான ரிசல்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மோரவர் இதை விட நல்லாவான ரிசல்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாக்ஸை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாக்ஸை ஜூம் பண்ணுறேன். சின்ன பாக்ஸ் ஜூம் பண்ணுறப்போ இது பாருங்கள் கம்ப்ளீட்லி பிளர்ட் ஆயிடுச்சு. அதே நம்ம கேமராவில் ஜூம் பண்ணுறப்போ லேட்டராக ஷார்ப்னஸ் ஓரளவுக்கு தெரியுது, லூமினஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கக்கூடிய இதில் இருக்குது. இது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வெஹிக்கிள் நம்பர் பிளேட்டை இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய நம்பரை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்மளோட கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் பிராண்டு இக்விஷன் பிராண்டுக்காக ஈக்குவலாகவே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதோடய லைவ் எக்ஸாம்பிள் தான் இது. நம்ம வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறோம். ஸோ வந்து ப்ரைஸ் ஃபேக்டர் பார்க்கும்போது நம்ம வந்து பிராண்டுக்கு ஈக்குவலாக பண்ணுறோம், ஆனால் 1/3 ப்ரைஸிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து அதனால தான் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஈவன் பிராண்ட்ஸை 2 இயர்ஸ் தரும்போது நம்ம 3 இயர்ஸ் தரோம்னா நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய பிசிபி போர்டு லென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான லென்ஸ் போடுறோம். ஸோ அதே மாதிரி சர்வீஸ் ஆஸ்பெக்டில் ஸோ ஏதாச்சும் சர்வீஸ் வந்தாலுமே நம்ம இமீடியட்டாக வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். எனி கம்ப்ளைண்ட் வந்தாலும் எல்லாமே ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இமீடியட்டாக அவைலபிள் இருக்கும். இதே பிராண்டு போகிறப்போ நமக்கு அனுப்பிச்சு அவங்க கொரியர் சர்வீஸ் சென்டர் போய் மல்டிபிள் டெஸ்டிங் போய் தான் வரும், 1 month டைம் ஆகும் சர்வீஸ் பாதி வர்றதுக்கு. நம்ம இமீடியட்டாக செக்யூரிட்டி ப்ராடக்ட்னு கட்டி நம்ம இமீடியட்டாகவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டுக்கு பாருங்கள், இதுதான் ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸு. தேங்க்யூ.